உங்களுடைய கேலண்டரை எப்படி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றது, இன்னொருத்தரோட கேலண்டரை உங்களுதுல எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து வி வேர் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் அபவுட் ஹவு டு ஷேர் திஸ். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, நம்ம வி ஹேட் பீப்புள் ஹூ ஹேட் அதர் இமெயில் ஐடி, ஸோ யாஹூ, ரீடிஃப் மெயில், அந்த மாதிரி நிறைய பேர் லாகின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோடதுக்கு வந்து எப்படி ஷேர் பண்றதுன்னு சொல்லியிருந்தோம். சிம்பிளாக ஜிமெயிலே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தரோட கேலண்டரை ஆட் பண்ண அதர் கேலண்டர்ஸ் அதில் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டு அ கேலண்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், சுவாதி அப்படிங்கிறவங்களுடைய ஐடி வந்து டீம் மதியோடைய ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து அது ஆட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். The next way to do it is from URL. இது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஜிமெயிலில் இல்லை, உங்களுடைய கேலண்டர் நீங்கள் யார் ஆட் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜிமெயிலில் இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சிம்பிளாக சப்ஸ்கிரைப் டு கேலண்டர் போயிட்டு ஜிமெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருவண்ணாமலையோடைய டிசி திருவண்ணாமலையோடைய ஐடி போட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அவங்களோட கேலண்டர் எம்டியாக இருக்குது, பட் அவங்களோட கேலண்டர் இங்கே அப்பியர் ஆகுது. இங்கே பாருங்கள், ssatrgtvm@gmail.com உடைய கேலண்டர் என்னோடதோட ஆட் ஆயிருக்கு. ஸோ அது ஒன் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, உங்களோட கேலண்டர் நீங்கள் ஆட் பண்ணணும், ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூ கேன் கோ டு செட்டிங்ஸ் அண்ட் ஷேரிங். உங்களுடைய கேலண்டர் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஆட் பண்ணணும் நினைக்கிறேன், செட்டிங்ஸ் அண்ட் ஷேரிங் போயிட்டு இங்கே ஆட் பீப்புள். இங்கே நான் வந்து இப்போது டிசி திருவண்ணாமலை அப்படின்னு போட்டு நான் வந்து அவங்களுக்கு சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து என்னுடைய கேலண்டர் செட்டிங் ஷேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், இப்போ இந்த இமெயில் ஐடி வச்சு அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும். அவங்க அதை வந்து ஆட் டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே நான் வந்து பாத்தி மதி ஃபவுண்டேஷன் போட்டு நான் சென்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஷேர்டு செட்டிங் சேவ்னு வருது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ஒரு இமெயில் வரணும். ஸோ பாருங்கள், சீட் ஹஸ் ஷேர்ட் அ கேலண்டர் வித் யூன்னு வருது. ஆட் திஸ் நான் இமெயில் ஓப்பன் பண்ணி ஆட் திஸ் கேலண்டர் போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, சீடுடைய கேலண்டர் வந்து என்னுடைய கேலண்டரோட ஆட் ஆகிடும். ஆட் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிமி ஒன் மினிட், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சீடுடைய கேலண்டர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் ஆட் ஆயிருக்கும், பிகாஸ் ஐ ஹவ் ஆடட் சீட் டு மை கேலண்டர். இங்கே பாருங்கள், சீடுடைய கேலண்டர் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அது பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி நீங்கள் உங்கள் கேலண்டர் ஆட் பண்ணோன்னா உங்கள் கேலண்டருக்கு போயிட்டு பக்கத்தில் ஆப்ஷன்ஸ், இங்கே பாருங்கள், ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஒன்ஸ் அகேன், கேலண்டர் போயிட்டு உங்கள் மை கேலண்டருக்கு கீழே அந்த 3 dots ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் ஷேரிங்ஸ் போயிட்டு கீழே வந்து யாருடைய யாருக்கு ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஆட் பீப்புள் போட்டு அவங்களுடைய இமெயில் ஐடியை போடுங்க. இன்னொருத்தருடைய கேலண்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வெறும் இந்த அதர் கேலண்டர்ஸ்க்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் டு கேலண்டர் அப்படின்னு போட்டு அவங்களுடைய இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வெரி வெரி சிம்பிள் 2-step ப்ரொசீஜர். ஸோ உங்களுடைய கேலண்டரை ஷேர் பண்ணோன்னா உங்கள் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் ஷேரிங்ஸ் போயிட்டு மேக் அவைலபிள் டு பப்ளிக் போட்டுக்கலாம். போட்டு உங்களுடைய ஆடு பீப்புளுடைய போடுங்க, உங்களோட யாரோட இமெயிலுக்கு ஷேர் பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போட்டு விட்டுருங்க. சேவ் கூட பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடும். தட் இஸ் ஒன் ஆப்ஷன். இன்னொருத்தரோட இது ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதர் கேலண்டர்ஸ் போயிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டு கேலண்டர் போய் உங்களுடைய ஐடியை நீங்கள் கொடுங்க. ஓகே, ஜிமெயிலாக இருந்ததுன்னா, இன்கேஸ் அது ஜிமெயிலாக இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் யூஆர்எல் ஃப்ரம் யூஆர்எல் போயிட்டு அவங்கக்கிட்டே இந்த யூஆர்எல் வாங்கி நீங்கள் அதை காப்பி பண்ணி அனுப்பலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ்.